அனந்தனி கமலனி தக்கணக்கு நோக்கணக்கு நோக்கணக்கு நோங்க எடுக்க போயிருக்கா நான்கு தாழ்வார்கள் அனந்தனி பனந்தனி எடுக்க போயிருக்கா அப்பனாகிய கைலாய பரமனுக்கு நான்கு அடியார்கள் அவருக்கு நாலு தான் அப்பரர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தம் ஆமா நாலு பேருக்கு அவருக்கு அடியார் போலே எனக்கு நான்கு தாய்மார்கள் அவரோட நாம என்ன குறைஞ்ச இருக்கோம் நான்கு தாய்மார்கள் மட்டும் இருந்தாய் தவிர ஆமா அதுல நீ யாரு ஓ யாரு நான் தான் பணந்தண்ணி பணந்தண்ணியா சாப்பிடுவாங்க அதான் சாப்பிடுறாங்க ஐயோ அனந்தண்ணிமா எல்லாத்தையும் பேசுற மாதிரி ஆத்தா கிட்ட பேசாத நான் பேசல தாயே உலகமாதான் பேசல உலகமாதான் இல்ல உலகமாதான் ஏமா அந்த இரும்புல நிறுத்த ஏமா உன் மகிழ்மனால சரி அவரு டீ வரு சாப்பிட்டுனா சரி அப்படி நம்மளுக்கு இல்ல இவங்க யாரு எப்படி மாட்டாங்க விளக்கே இருந்தவங்க உங்களை முன்ன வைத்து உங்க பெருமை எடுத்து ஓய்வினாயினும் உங்களுக்கு பெருமை தராது நீங்க இல்லாதத்துல இருந்து உங்க பெருமை சொன்னா உங்களுக்கு பெருமை தரும் அப்படிதான் இருக்கணும் ஆமா அதான் அழகு உலகத்துக்கு எல்லாம் நீ தாய் எனக்கு மட்டுமா தாய் இல்ல இந்த உலகத்துக்கே தாய் உண்மை உன் பெருமைய நான் எடுத்து சொன்னா பெருமை தரும் வராது நான் எப்படி பிறந்து எப்படி வந்த என்ன வருது யாரு என்ன சொல்றாங்க என்ன வருது இல்ல சோறவாட்டக்காரர் அவர் வாயில என்ன புத்து போறப்படுதா புத்து போறப்படுதா பாம்பு வந்து தங்க போகுது புத்து வந்து நெல்லு பாம்பு வந்து புடுங்க போகுது இங்க இருக்கிறவங்களே எங்க ஆள்ல ஓ ஓ ஆதியில ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஆதி சோதி ரூபமா இருந்த
சோதிருவாருக்கு காலத்துல எங்க பார்த்தாலும் ஜலமயமாக இருந்தது உலகமே. என்ன எங்க பார்த்தாலும் ஜலமயமா இருக்குது. உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமே, இதற்கு என்ன யோசனை செய்யலாம் அப்படி என்று சிறுசுல கைய வச்சோம். சிறுசுல கையத்தோடனே என் ரோமாப்பட்டது அகாதி பூமி இருக்கிறது. அப்போ அதுல கட்டி ஒண்ணு சிக்கல் கட்டி ஏற்பட்டு சிக்கல் கட்டின அழுக்கு அது கீழே விழுந்தது. அதுதான் நீ நிறுத்திட்ட உடம்பு சரியில்லை அதில் விட்டு விட்டு கட்டிங் கூட நானும் இத அந்த கட்டி ஆபத்தை கீழே விழுந்தவொடனே நீ அழகா குழந்தை இருந்த அதுதான் உனக்கு முதல் நாள் பிள்ளை எல்லாருக்கும் முன்னே கொஞ்சம் எதுக்கு விடுறாங்க. ஆமா விநாயக பெருமாளுக்கு முன்னே எதுக்கு விடுறாங்க. ஆமா நீ தான் மின்னி உற்பத்தி ஆகணும் ஓன்னு கேக்குறதுக்காக உங்களுக்கு ஆள் வேணும். ஆமாப்பா விட்டதுலேயும் சரிதான். கடைசியில நீனும் இப்போ கையிலா பரமா ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா? என்னது என்ன படத்தையாப்பா? ஆமா உன் கூந்தல அகட்டன சிக்கல் கட்டி ஆகப்பட்டது கீழே வந்தது, அது ஒரு சிசுவா மாறுது. அப்புறம் சொன்னி ஒரு எண்ணிலிருந்து கெட்டி ஏன்னா அது கட்டியா உழுந்து போற சிக்கல் கட்டி கெட்டிக்காரன் படைச்சதுனால தப்பு இல்ல. அப்போ என்ன சூழ்நில குத்தி கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப ஒருத்தன் தெய்வந்திரம் வே கொஞ்சம் மாய வேலை அவனுக்கு தெய்வந்திரிச்சு விட்டீங்க. இந்திரா இந்திரிச்சு அவன் கேக்குறதும் உலகத்தை படிக்க வேண்டுமே அப்படி நிற்று வைக்கிறேன். ஒரு பிண்ணத்தை விடுத்து அதற்கு ஆவியான கொடுத்து அது உப்பிடுது என் காலத்துல அம்மா என்று அம்மா என்று வந்தது. அறியாமலே அம்மா அந்த பிள்ளை யார்? அதோ வருது அந்த பிள்ளையார். அந்த பிள்ளை யார்? அதுதான் யாருக்கள உட்காந்துருக்கான போ. அதுவும் தெய்வம் தான்டா, அதையும் அடிக்கிறேன். அதான் தெய்வம் வாழாட்டம் நீங்க தெய்வமா? அது பைரவன், அதுவும் தெய்வம் தான். ஆமா மீண்டும் செய்ய வேண்டுமே அப்படி என்ன பிண்டத்தை பிடித்து அதற்கு ஆவுகாரம் கொடுத்து உற்பத்தி செய்யும் காலத்து தங்க தங்க வேண்டுமே அப்படி என்று உற்பத்தி செய்யறோம் தங்கா என்று வருகிறது. நீ எனக்கு தமையனா இரு. நான் என்ன நினைக்கிறேன், தாமோதிரன் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு ஊர்ல வந்து மோட்டர் போடுறாங்க. ஊர் பொதுல தலைவர் மோட்டர் போட்டு விட்டாரு. அது தண்ணி ஆச்சு உடனே அந்த தண்ணி பூரா வேற உப்பு தண்ணியா இருக்கு. சாப்பாடு சமைக்கவும் பொருத்தப்படல, குடிக்கிறதுக்கும் பொருத்தப்படல, குளிச்சாலும் அந்த உப்பு மண மாதிரி பூத்து போகுது. அப்புறம் ஒரு வீட்டுக்காரன் என்ன பண்ண, எங்க மாதிரி அவங்க தகனா முட்டி ஒரு மடையா சரிதான். அவன் என்ன பண்ண, அந்த உப்பு தண்ணி குடிக்கிறத விட யானா எங்க பார்த்தாலும் நம்ம ஊர் பூரா உப்பு தண்ணியா இருக்கு, நாம கிணறு வட்டலாம் உப்பு தண்ணியா தானே இருக்கும் அப்படின்னு அதை அவன் யோசிக்கல. யோசிக்கல என்னடா ஊர் தலைவர் மோட்டர் போட்டாரு, நாம ஒரு கிணறு வட்டி பாப்போம் அப்படின்னு சொல்லி பண்ண, வீட்டுக்கு அறியாமலே ஒரு பத்து அடி அகலத்துல பெரிய கிணறு ஒன்று, ஒரு கிணறு ஒன்று வெட்டினா பாதி பாதி தூரம் கிணறு போடுது. பாய்க்கு பாதி தூரம் வெட்டிங்கன்னா போ நம்பரு எம்மா உள்ள இருந்து போக கிளம்புது, வெளியே வெறும் பூதம் கிளம்புது. பூதம் கிளம்புதுமா? அப்பதான் நினைக்கிறான் தலைவர் மோட்டர் போட்டு கொடுத்தாரு, அதோட கூடாது கிணறு வெட்ட வெட்ட பூதம் கிளம்புறான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி
உன் குடும்பத்துக்கு உனக்கு நீ தன்னந்தனியா நிக்கிற உலகமே ஒரு கடல், நமக்கு ஒரு ஆடவர் அப்படின்னு சொல்லி நீ பிண்டத்துக்காக காரம் கொடுத்து படைக்கும் போது முதல்ல நான் வந்தேன், ரெண்டாவது விநாயகர் வந்தாரு, மூணாவது தாங்க உன் குடும்பமே போத முறப்பட கூட கதையா இருக்குமா? உண்மைமா குடும்பம் எங்க அண்ணன் என் பேரு மேல ஆனா தாமோரம் வந்தார் நூறு டீ ஒன்று ஏற்பாடு ஏன்னா டீ காரண்ணா குளிர்ந்து ரெண்டு டீ கொடுத்தா தூங்கோனா இருக்கிறத கூட கொடுத்துட்டு போய் படுப்போம். அது மாத்திரமல்ல மீண்டும் ஆடவர் வேணுமே அப்படின்னு ஒரு பிண்டத்தை பிடித்து அதற்கு ஆவுகளை கொடுத்து உற்பத்தி காலத்துல பெண்ணா 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 சத்தம் கேட்குது. ஆகா இதுக்கு பூமிக்கு நம்ம இருக்கோம், இவர் வெள்ள ஆட்டுக்குட்டி மாதிரி முட்டிகாலம் கேள்விக்கிறாரு. நீ நிக்கிறது ஆகாயத்தும் பூமிக்கும், ஆமா அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஏக சக்கரத்துல நீ இருக்க. உண்மை இந்த ஆளு சும்மா வெள்ள ஆட்டுக்குட்டி மாதிரி ஒன்றரை சாணல முட்டிகாலங்கள் இந்த ஆளு நிக்கிறாரு. ஆமா ஏமா உனக்கு பொருத்தப்படுமா? இந்த ஒருத்தர் அப்படிதான் சொல்லிட்டு போனோம். ஐயோ இந்த அரசுரு முத்துகிருஷ்ணன் இல்ல ராமதாசு பொய் அரசு ராமதாஸ் சொல்லுவான், அம்மா உனக்கு ஆங்கு செய்யுமா? அம்மா அம்மா அந்த மாதிரி சொல்லக்கூடாது, தப்பு. மாப்பிள்ளையோட பொண்ணு உயரம் கம்மியா இருக்கணும், அந்த குடும்பத்தை பாரு ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்கும். அதான் சொன்ன பூமி இருக்கேன, அது மாத்திரம் இல்ல நான் பிறந்து வரும்போது எனக்கு என் கூட மூணு பிறந்தது. என்னென்ன தங்க உன்னிடம் கையில இருக்க மூணு பொருள், அந்த மூணு பொருளை கொடுத்தா உனக்கு சமனா வர வச்சிருவாங்களா அப்படின்னாரு. மணிமந்திர மாலை கொடுத்தான், முட்டிகால எழுத இடுப்பாரு வந்தாரு, திருசீல கொடுத்தான் என் தோல்வாரம் வந்தாரு, நெற்றிகால எடுத்து வச்சான், சமணம் வந்தாரு, சமணம் வந்து முடியல. ஐயோ ஐயோ உடனே அடல் தாங்க முடியல, அவருக்கு அடல் தாங்க முடியாது, உடனே பிறந்தாரு. உடனே எங்க அண்ணன் பார்த்தாரு எம்பெருமான் வடிவேல வடிவேல ஒரு படத்துல கொசு மருந்து அடிச்சு கதையா இருக்குது. அர்த்தரிக்கு மட்டும் அர்த்தரிச்சு படிக்கிறாரு படத்துல. இருந்த போயினோ கண்ணா பார்த்தார் எம்பெருமான், உடனே பெருமான் எடுத்து கங்கையை உற்பத்தி செய்து சிறசு மேல உக்கார வச்சாரு. அன்னைக்கே எனக்கு சக்காத்திய தூக்கி எங்க அண்ணன் மேல மேல உக்கார வச்சாரு. ஆமா இருந்த போயிடும், உடனே பார்த்தாங்க இவன் ஆகாதிக பூமிக்கு இருந்தவன் சமநிலையா வந்திருக்கால இவன் அழிக்க வேணும் அப்படி என்று நெற்றியாளை கொண்டு என்னை அழித்து அந்த சாம்பலை இருபாகமாகி பருப்பு ஆதி சாகமலை பார்வதா என்றும் பகுதியை இருபாகமாகி ஆதி லட்சுமி ஆதி சரஸ்வதி அப்படி என்று பேராமத்தை சொல்லிட்டாங்க. மூன்று பேருக்கு உற்பத்தி செய்துட்டோம், இருக்கிறது ரெண்டு ஆள் தானே, இன்னொரு ஆள் வேணுமே அப்படி என்று எங்க அண்ணாருக்கு எம்பெருமான் முந்தி கமத்து வழியா பிரம்மதேவனை உற்பத்தி செய்தார். பார்வதி என்று பிறந்த என்னை பரமனுக்கு லட்சுமி நாராயணன் பெருமனுக்கும் அந்த பிரம்மனுக்கு அந்த கலைவாணியும் மூன்று பேருக்கு வருது. அது மாத்திரம் இல்லாது வெகு காலமா இமாஜல பருவத்தை அனுவர் மணியான பருவதராஜனுக்கும் மேலாள அமையருக்கும் வெகு காலமா புத்திர சந்தனம் இல்லை, உள்ள கிடையாது. ஆமா உள்ள இல்லையா அப்படி என்று கைலாய பரமனை கோர அதற்கு பிறகு நான் எப்படி பிறந்தேன் விளக்கம். Yeah, yeah, yeah.
எங்க இருந்து வந்தவனி ஆனந்தபுரம் ஜெட்ஜிக்கு முகத்துல இருக்குமா அப்புறம் ஆனந்தபுரம் தான் ஆனந்தபுரம் போவாங்க அம்மா வந்திருக்காங்க போய் சொல்லுப்போ.